फ्रेंड्स வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமுஸ் கிச்சன் நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி அடை அடைக்கு தேவையான பொருட்களை பார்த்தறலாம் நான் இந்த டம்ளர் அளவு எடுத்துக்கேன் இந்த டம்ளர் தான் நம்ம அளவு நீங்க எடுத்துக்கோம் இல்ல ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி ஒரு டம்ளர் புளங்கல் அரிசி அரை டம்ளர் கடலை பருப்பு அரை டம்ளர் துவரம் பருப்பு கால் டம்ளர் பாசி பயறு கால் டம்ளர் உளுந்தம் பருப்பு 8 நம்பர் மிளகாய் வத்தல் கொஞ்சம் வெள்ளை பூண்டு நறுக்கி வச்ச வெங்காயம் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஜீரகம் பெருங்காயம் கொஞ்சம் அந்த கடலை பருப்பு எல்லா பருப்பு அரிசி எல்லாத்தையும் 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சிக்கு மாற்றி ஜீரகம் சேர்த்துடலாம் மிளகாய் வத்தல் சேர்த்துடலாம் அதில் பூண்டு நல்லா ஊற வச்சிருக்கிறேன் இந்த இதையும் இப்படி சேர்ந்து நல்லா அரைச்சிடலாம் இப்போ அதை அரைச்சிட்டு வந்தாச்சு அடமாவை பாருங்கள் கொஞ்சம் குற குறன்னு இருக்கணும் இந்த மாதிரி நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குற குறன்னு இருந்தால் தான் அடை வந்து டேஸ்ட்டாக இருக்கும் மாவு அரைச்ச மாவில் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி கலந்துக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் கலந்துக்கலாம் கொஞ்சம் கலந்துக்கலாம் அதில் தேவையான அடைக்கு தேவையான உப்பு சின்ன கடாயம் வச்சு அதில் கடுகு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளித்து அந்த மாவில் கலந்துக்கிட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சூடாயிடுச்சு எண்ணெய் கடுகு கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு புரிஞ்சிச்சு கருவேப்பிலையும் போட்டாச்சு கொஞ்சம் வெங்காயம் இந்த இதில் சேர்த்துடுறேன் இதில் வெங்காயம் வதங்கணும்னு அவசியம்லாம் இல்லை இந்த ஸ்டேஜில் இதை வந்து மாவில் கலந்துடலாம் இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இது வந்து தோசை மாவோட கொஞ்சம் திக்காக இருக்கணும் அடையோட ஸ்பெஷல்லே வந்து குண்டை ஊற்றுறது தான் மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசை தவா வந்து காய வச்சுருக்கேன் இதில் நம்ம வந்து அடையை சுட்டு எடுத்துடலாம் தோசை கல்லை சூடாயிடுச்சு நம்ம இந்த அடையை ஊற்றிடலாம் அடை வந்து குண்டாக இருக்கிறது தான் இதில் உள்ள ஸ்பெஷல் இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து நைஸாக சுட்டாக தான் சாப்பிட்றாங்க அதனால் நான் மீடியமாக ஊற்றிருக்கேன் எண்ணெயை கொஞ்சம் அப்படியே ஊற்றி விட்டுறலாம் நல்லா இது அடை தோசை வெந்துருச்சு நம்ம இதை திருப்பி போட்டுடலாம் வா என்ன கலரில் இருக்கு பாருங்க நம்மளுடைய சுவையான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடை தோசை அவியலோட மிளகாய் பொடியோட சட்னியோட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ